எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி டிஷ்வாஷ் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நிறைய பேர் விம்பார், அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் பண்ணுறதுக்காக நிறைய சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வாங்குறீங்க. இப்போது ஒரு பார் வாங்குகிறோம் அப்படின்னா அது 10 ரூபாய் காஸ்ட் ஆகுது, ஆனால் ஒரு 2 நாளைக்கு தான் வரும். ஆனால் இதையே வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணோம்னா, டிஷ்வாஷ் மாதிரி ஒரு லிக்விடை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு பாதி காசு வந்து மிச்சமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம எப்படி வந்து கற்றுக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம், அதில் பணத்தை எப்படி மிச்சம் படுத்தலாம் அப்படின்ற செட் ஆஃப் சீரியஸ் ஆஃப் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம வீட்லேயே டிஷ்வாஷ் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதால நிறைய பணத்தை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கட்டாயம் அடுத்து வர வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது இந்த சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, இந்த SLES அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சோடியம் லேத்தர் சல்ஃபேட் அப்படின்றது தான் வந்து இந்த சொல்யூஷன். மோஸ்ட் ஆஃப் த தர துடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாத்திரங்கள் கழுவுறதுக்கான சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நுரை வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SLES தான். இது கெமிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். முக்கியமாக பெரிய பெரிய கெமிக்கல் ஷாப்பில் வந்து நீங்கள் SLES அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொடுப்பாங்க. ஒரு பாட்டில் வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபீஸ் வரைக்கும் தான் ஆகும். 100 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா 10 பக்கெட்டு வரைக்கும் கலக்கக்கூடிய அந்த நுரை உங்களுக்கு வரும். இப்போது இது வந்து SLES. அடுத்ததாக நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் உபயோகிக்கிற அப்ப சோடா மாவு. இது வந்து ஒரு 10 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். கம்மி குவான்டிட்டி தான் இப்போதைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பு, இந்த உப்பை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கூடவே மஞ்சள் பொடி. ஏன் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி, அதே மாதிரி நம்மளுடைய சொல்யூஷனுக்கு வந்து அது கலரை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, லெமன் ஃப்ளேவர் உள்ள சென்ட்டு. இது வந்து அதே கெமிக்கல் கடையிலே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து அந்த சொல்யூஷனில் வாசம் வரத்துக்காக நம்ம ஒரு சில ட்ராப்ஸை வந்து நம்ம ஊற்றுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஓ வாட்டர். ஓகே, இப்போது இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, SLES 1 கப்பு எடுத்துக்கிறோம். இதுக்கு ரொம்ப பெரிய மெஷர்மெண்ட் அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் 1 கப்பு SLES எடுத்தோம் அப்படின்னா 2 கப்பு ஆர்ஓ வாட்டர் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த SLES-ஐ நான் இந்த பவுலில் ஊற்றுறேன். அடுத்ததாக இதுக்கு 2 கப் ஆர்ஓ வாட்டர். பார்த்தீங்கன்னா இதில் அந்த நுரை வரதை நீங்கள் பார்க்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கொஞ்சம் கல் உப்பு, வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பு. இது ஒரு 2 கப்பு அப்படின்னா ஒரு ஸ்பூன் போடலாம். அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது அப்போ சோடா மாவு, இதுவும் வந்து அளவு என்ன அப்படின்னா, கல் உப்பு ஒரு 2 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் கொட்டிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நுர ஃபார்ம் ஆகுது. இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 சிட்டிக மஞ்சள் கலக்கிறோம். ஏன் அப்படின்னா இது ஒரு கிருமி நாசினி. அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் வந்து ஒரு எல்லோ கலரில் ஃபார்ம் ஆகும். அடுத்ததாக இதில் இந்த லெமன் எசன்ஸு, இதை ஒரு 2-3 ட்ராப் மிக்ஸ் பண்ணுறோம். இது ஜஸ்ட் அந்த ஸ்மெல் வரத்துக்கு தான். நீங்கள் வேணும் அப்படின்னா லெமனை கூட ஸ்கியூஸ் பண்ணி ஒரிஜினல் லெமனுடைய சொல்யூஷன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அழகான ஒரு மிக்சராக ஃபார்ம் ஆகும். இதை நம்ம பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நார்மல் நம்ம கடையில் வாங்கக்கூடிய விம்பார் சொல்யூஷன் அதே ப்ரிப்பரேஷன் தான். இந்த மாதிரி ஒரு திக் சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகும். இதை நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 ட்ராப்ஸ் நீங்கள் எப்போல்லாம் தேவையோ அப்போ நீங்கள் டிஷ்வாஷ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஸ்பூன் ஆஃப் இந்த சொல்யூஷனோட நீங்கள் தண்ணியை கலந்து டிஷ்வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 80 ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1 கப்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த டிஷ்வாஷ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு நுர கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குகிற விம்பார் மற்ற டிஷ்வாஷுடைய லிக்யூடுக்கு ஈக்குவலாக தான் இது இருக்கும். அதே மாதிரி இதை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி மெத்தட் தான், ஒன்றும் பெருசாக கிடையாது. இதுக்கு தேவையான பொருட்களை நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். SLS 1 கப்பு எடுத்தீங்க அப்படின்னா RO வாட்டர் 2 கப் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்க்குறோம். 1 ஸ்பூனு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்போசோடா மாவு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 சிட்டிக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்த லெமன் எசன்ஸ், இதுவும் அதே கெமிக்கல் கடையில் கிடைக்கும். அந்த லெமன் எசன்ஸில் ஒரு 1 ட்ராப்ஸு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லிக்யூட் ஜெல் லிக்யூட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதோட தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் டிஷ்வாஷ் பண்ணலாம். இந்த அளவுக்கு வந்து நுர கட்டாயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச்.